வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தற்போது பிரபாகரன் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்னு வந்து பழநெடுமாறன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருக்காங்க. உங்களுடைய ஜோதிட அடிப்படையில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார் இதில்? இல்லை, ஜோதிட அடிப்படையை பார்க்கும்போது பிரபாகரன் அவர்களுடைய ஜாதகம், அதாவது வந்து 54 வருடம் வந்து அவர் பிறந்திருக்கிறாரு. அதை வச்சு அவருடைய ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக நம்ம பார்க்கும்போது, அவர் அந்த போராட்ட காலங்கள் அப்படின்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 6 இடத்துல இருந்த திசா புத்திகள்லாம் நடந்திருக்கு. போராட்ட காலம்னா இந்த 92 அந்த பீரியட்லாம் கொஞ்சம் உச்சகட்ட போர்லாம் நடந்தது இல்லையா, அந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 6 திசா புத்திகள் வருது. அதே மாதிரி அவர் உலகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தின அது எல்லாமே அவருடைய ஜாதகத்தில் யோக அமைப்பு எல்லாமே நல்லபடியாக தெரியுது, பார்த்தாவே தெரியுது. அதே மாதிரி அவருடைய உடல் அமைப்பு, ஒரு வட்டமான முகம் உடையவர் அப்படின்றதோ கூட நமக்கு ஜோதிடத்தில் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் கணிச்சுட்டு அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய ஆயுள் எவ்வளோ இருக்குன்றது தான் இப்போது க்வெஸ்சன் மார்க். ஏன் அப்படின்னா, அவருடைய ஜாதகப்படி நம்ம, அதாவது வந்து பொதுவாகவே வந்து நம்ம பிரபலங்களுடைய ஜாதகம் அந்த அளவுக்கு கிளியரா நமக்கு அவங்களா கொடுத்து பார்க்கும்போது தான் நம்ம பர்ஃபெக்ஷன் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம MK ஸ்டாலின், தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 3-4 ஜாதகங்கள் வலைத்தளங்கள்ல கிடைக்குது, கரெக்டா இல்லைங்களா? அதனால வந்து சில ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாகும், சில ப்ரிடிக்ஷன் தப்பாகும் வாய்ப்பு இருக்கு. ஒரிஜினல் ஜாதகம், அதாவது அவங்க பிறந்த ஜாதகம் கரெக்டா இருந்துச்சுன்னா ப்ரிடிக்ஷன் 100% கரெக்டா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரு பெரிய சயின்ஸ். ஸோ இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவருடைய ஆயுள் வந்து அதிகபட்சம் 60-70 தான். அதை தாண்டி அவருக்கு ஆயுள் இல்லை அப்படின்றது தான் ஜோதிட அடிப்படையில் நம்ம பிளானட்டரி பொசிஷன். அது ஜாதகம், அவருக்கு நமக்கு கிடைத்த ஜாதகம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 60-70 வரைக்கும் தான் அவருடைய ஆயுள். அதுக்கு மேலே அவருடைய ஆயுள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த போர் நடந்தது 2009 மே ஜூன் அந்த பீரியட் வந்து தான் இந்த ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதைப்படி பார்க்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒருவர் வந்து இறப்புக்கு எந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் வரணும். இப்போ வந்து நம்ம ஜோதிட பார்க்க வராங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இறப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக கணிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அப்புறம் முதல்வர் கருணாநிதி இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் கணிச்சிருக்கிறோம், அதே மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அப்புறம் SPB பாலசுப்ரமணியன் இறந்தார்லே, அப்பயும் நம்ம கணிச்சிருக்கோம் அவர் இது ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரமாட்டாருன்னு சொல்லியிருக்கோம், அது மாதிரி நடந்தது. ஸோ அப்படி அந்த கிரக அடிப்படையில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் வரும்போது அவங்க உயிர் அவங்க உடல் விட்டு பிரிந்தது அப்படின்ற அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இவருடைய உயிர் பிரிந்த நேரமும் அந்த அடிப்படையில் வந்துடுது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட பிளானட்டரி பொசிஷன் தான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கும் அப்படின்றது தான் ஜோதிட உண்மை. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு இவர் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் இருந்திருக்கும், ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் 2009 அவருடைய மரண அறிவிப்பு வரும்போது அந்த பிளானட்டரி பொசிஷன் அங்கே இருந்தது அவருடைய ஜாதகப்படி. ஸோ வந்து இப்போ அவரை பற்றி விஷயங்கள் வெளியே வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது என்னன்னா, இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் வந்து அவங்களுக்கு இளமைக்கா குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுடைய முடிவு வரைக்கும் அடிக்கடி வரக்கூடியது. அந்த நேரங்களில் ஆயுள் முடியாத சிலருக்கு வந்து அது ஒரு கண்டமாக நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டம் இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய நிலைமையும் இருக்கும். ஸோ முழு ஆயுளை கணிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அந்த ஆயுளுடைய முடிவு காலங்களில் நியரஸ்ட் கண்டம் வரும்போது அந்த மரணம் நிகழும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அது வந்து அந்த காலகட்டங்கள் வந்து அவருக்கு மரணத்தை உறுதிப்படுத்துவதற்கான காலகட்டமாக தான் இருக்குது அந்த 2009 மே மாதம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அது அவர் இப்போ உயிரோடு இருக்கார் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் நமக்கு ஜோதிடம், அதாவது ஜோதிடத்தை வந்து நம்ம எப்பவுமே ஜோதிடமாக மட்டும் பார்க்கணும். நம்ம வந்து இப்படி ஆயிரமோ அப்படியே தப்பானா பரவாயில்லைங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால்
ஜோதிடத்தை தாண்டி நம்ம வெளியே போகும்போது மற்ற விஷயங்களுக்கு நம்ம சார்ந்து பலன்களை சொல்லும் பொழுது அது வந்து ஜோதிடத்துக்கு நம்ம செய்கிற துரோகம், அதே நேரத்தில் அது பல வகையில் வந்து நம்ம மற்றவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது அவர் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, அப்படியே இல்லை அது ஒரு கண்டமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து 2015 திரும்பி வெளியே வந்திருக்கும். ஏன்னா 11 அதிபதியோட திசா புத்திகள் போகுது. அப்போ வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து மறைந்து வாழக்கூடிய அமைப்பு வரலை, ஓகேங்களா? ஆனால் இப்போ அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு வந்தாலும் இல்லை அது ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு கண்டம், அந்த காலகட்டம் வந்து கண்டமாக இருந்து அதில் அவர் தப்பிச்சிட்டார் அப்படி ஒரு காலமாக எடுத்துட்டு இருந்தாலும் இப்போ அவர் செயல்படாத நிலை தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம முன்னா இது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு நேரத்தில் அவரோட டாமினேஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இன்று அவரால் வந்து அவருடைய செயல்பாடே கம்மி ஆயிடுச்சு இல்லையா, உடல் ஆரோக்கியமே மற்றவங்களும் பார்க்குறோம். ஸோ அவருக்கு என்னன்னா பாதகாதிபதி திசா புத்தி நடக்குது இப்போ, ஓகேங்களா? அதனால வந்து அவர் முடக்கிடுச்சு. அதே மாதிரி கலைஞருடைய கடைசி காலங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியல, கரெக்டா இல்லைங்களா? ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு பாதகாதிபதியோட திசா புத்தி. ஸோ ஒரு ஒருத்தருக்கு பாதகாதிபதி திசா புத்தி வந்துடுச்சு, அதுக்கு பலமாக இருந்து வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் முடக்கப்படுவார்கள், ஓகேங்களா? ஸோ அப்படி பிரபாகரன் அந்த ஒரு கண்டமாக இருந்து அவர் தப்பிச்சு வெளியே வந்துட்டார் அப்படின்னாலும் இப்போ அவருடைய நிலைமை வந்து முடக்கப்பட்ட நிலை தான், ஓகேங்களா? அதனால் வந்து அவர் வெளியே வந்திருந்தா 2015 அவர் வெளியே வரத்துக்கான அமைப்பு இருக்குது, அவர் உயிரோடு இருந்திருந்தார். அப்பையும் தாண்டி போனால் இப்போ வந்து சுத்தமாக முடியாத நிலையில் முடக்கப்பட்ட நிலையில் தான் அவர் இருப்பார் அப்படி உயிரோடு இருந்தால். ஆனால் அவருக்கு மரணத்துக்கான காலம் வந்து அந்த நேரத்தில் 2009 நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 70-80% நிச்சயம் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.